சூப்பர் டேஸ்டி சமையல். நான் பாரதி கணேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்ணீரல் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. மூணு மண்ணீரல் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு பொடி, உப்பு, தேவையான எண்ணெய். இப்போது மண்ணீரலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து அலசிட்டு தான் கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு அலசக்கூடாது. இப்போ தாளிக்கலாம். இப்போ வாணலி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. சிம்மிலேயே அடிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, இந்த மண்ணீரல் அப்படியே போட்டுருங்க. ஃபாஸ்ட் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வதக்குங்க. சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா வேகணும். கேஸை சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி முழுக்க வற்றி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மூணு ஸ்பூன் மிளகு பொடி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் மேலே விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிடுங்க. மண்ணீரலில் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் விருத்தி ஆகும்.